ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபேவரட் கேனல் தமிழ். நான் உங்கள் பிரதாப். நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் வந்து நம்ம நியூவாக லான்ச் ஆகிருக்கிற ஒரு பிட்காயின் மைனிங் சைட்டை பற்றி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நியூவாக தான் லான்ச் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து 726 மெம்பர்ஸ் மட்டும்தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதில் நான் ஒரு மெம்பரு. இதில் டோட்டல் வித்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160,000 வந்து டோட்டல் வித்ரா பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து நமக்கு 150 ஜிஹெச்எஸ் வந்து ஃப்ரீயாக நமக்கு சைன் அப் போனஸாக தராங்க. நீங்கள் சைன் அப் பண்ண உடனே உங்களுக்கு 150 ஜிஹெச்எஸ் பவர் வந்து எயின் ஆகிடும். அது மூலமாக உங்களுக்கு ஃப்ரீயாகவே வந்து பிட்காயினை வந்து மைனிங் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து சிம்பிள் மைனிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வெரி சிம்பிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட் லிங்க் வந்து என்னோடய வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் வந்து கெட் ரிவார்ட் நோ அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை வந்து கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தோடனே உங்களுக்கு சைன் அப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் பஸ் நேம், லாஸ்ட் நேம், உங்கள் கண்ட்ரியை செலக்ட் பண்ணிக்கிங்க. நீங்கள் இந்தியானா இந்தியான்னு செலக்ட் பண்ணிக்கிங்க. அதர் கண்ட்ரியாக இருந்தால் அதர் கண்ட்ரி செலக்ட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் நீங்கள் யூசர் நேம் செலக்ட் பண்ணிக்கிங்க. உங்கள் இமெயில் அட்ரஸ் அண்ட் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன் அப் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன கேப்சா ஒன்று வரும். அதையும் கிளியர் பண்ணிடுங்க. கிளியர் பண்ணிவிட்டு உங்கள் அக்கௌண்ட் வந்து இப்போ வந்து சைன் இன் பண்ணுங்கள். சைன் இன் பண்ணுறப்போ உங்கள் யூசர் நேம் இமெயில் அட்ரஸை கொடுத்துட்டு உங்கள் பாஸ்வேர்டை டைப் பண்ணிவிட்டு சைன் இன் கொடுத்துருங்க. சைன் இன் பண்ணோடனே உங்களை அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிடும். என்னோட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். என்னோட அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா சைன் அப் ஆயிடுச்சு. சைன் அப் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா எனக்கு 150 ஜிஹெச்எஸ் பவர் வந்து எனக்கு கொடுத்துட்டாங்க. அது மூலமாக வந்து எனக்கு வந்து 22 சேர்த்தோசி வந்து இதில் ஏன் ஆயிருக்கு. நான் ஜஸ்ட் இப்போ தான் நான் ஜாயின் பண்ணேன். ஜாயின் பண்ண டைம் கூட பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஜஸ்ட் லாஸ்ட்டாக நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப டேட்டும் கொடுத்துருக்காங்க. நான் இப்போ லாஸ்ட்டாக ஆக்சஸ் பண்ணதான் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஃபியூச்சர்னு பார்த்தீங்கன்னா உங்களில் இல்லை வந்து நமக்கு எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமையும் அதில் வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும். இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியும் நம்ம வந்து ஏர்னிங்ஸ் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து எப்படின்னு சொல்கிறேன், இங்கே கால்குலேட்டிவ் ஒரு ஏர்னிங்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள். இல்லை நீங்கள் வந்து 100,000 சேர்த்தோசி வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பெர் டே வந்து 250 சேர்த்தோசி வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. பெர் டே வந்து ஒரு ஜிஹெச்எஸ் ஒரு காஸ்ட் என்னோட பார்த்தீங்கன்னா 250 சேர்த்தோசி. நீங்கள் பெர் டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10% வந்து இதில் வந்து 10% வந்து ஏர்னிங்ஸ் வந்து இன்ட்ரெஸ்ட் தராங்க. நீங்கள் எவ்ரி ஜிஹெச்எஸ் பவர் பார்த்தீங்கன்னா இப்போ எவ்வளோ பார்த்தீங்கன்னா 100,000 அமௌண்ட் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 400 ஜிஹெச்எஸ் வந்து அவங்க ஃப்ரீயாக அவங்க தராங்க. அந்த 400 ஜிஹெச்எஸ் வச்சு உங்களுக்கு டெய்லி பார்த்தீங்கன்னா 10% வந்து கமிஷன், 10% வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் தராங்க. அந்த இன்ட்ரெஸ்ட் மூலமாக நீங்கள் 100,000 இப்போ டெபாசிட் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 சேர்த்தோசி வந்து டெய்லி கிடைக்குது. இதே 10 டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 10 டேஸில் உங்களுக்கு வந்து 100,000 சேர்த்தோசி வந்து உங்களுக்கு கிடைக்குது. 10 டேஸில் பார்த்தீங்கன்னா ஏர்னிங்ஸ் பெர் 10 டேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100,000 டென் டேஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் வந்து 10 டேஸில் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 100 டேஸ் இது வந்து லைஃப் டைம் இன்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எவ்வளோ நாள் இந்த வெப்சைட் ஒர்க் ஆகிற வர நமக்கு அவங்க பே தருவாங்க கண்டிப்பாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. இந்த வெப்சைட் எவ்வளோ நாள் ஒர்க் ஆகுதோ அந்த 1 மந்த் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக 1 மந்த்துக்கு 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 100,000 இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 30 நாளைக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 லேக்ஸ் கிடைக்கிது. 3 லேக்ஸ் சேர்த்தோசி வந்து உங்களுக்கு தராங்க. அது மூலமாக நீங்கள் வந்து ஏர்னிங்ஸ் எடுத்துக்க முடியும். நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க நமக்கு ஃப்ரீயாக வந்து 1 ஜிஹெச்எஸ் நமக்கு வந்து 150 ஜிஹெச்எஸ் பவருக்கு வந்திருக்காங்க. அந்த 150 ஜிஹெச்எஸ் பவரோட ரேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 37,750 ரூபா பார்த்தீங்கன்னா நம்ம 37,005. இந்த இது பார்த்தீங்கன்னா 30 நாளைக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லேக் சேர்த்தோசி வந்து இந்த வெப்சைட் வந்து 30 நாள் ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஒரு பே அவுட் எடுக்க முடியும். 100,000 சேர்த்தோசி வந்து நம்ம இன்ஸ்டண்டாக வந்து ஒரு பே அவுட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பட் ஆனால் இவங்க வந்து 1 மந்த் வந்து ஒர்க் ஆச்சுன்னா கண்டிப்பாக எடுத்துக்கலாம். அப்படி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா 1 லேக் சேர்த்தோசி நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு வந்து 30 நாளாக வந்து 3,00,000 இந்த சம்திங்ஸ் அமௌண்ட் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அதை பவர் ரேட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4,000 ஜிஹெச்எஸ் பவர் வந்து கொடுத்துருக்காங்க. 10,00,000 டெய்லி பார்த்தீங்கன்னா 30,00,000 உங்களுக்கு கிடைக்குது. இவ்வளோ அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து மைனிங் ஆகிட்டே இருக்குது. இதிலும் எந்த வித்ராவும் பண்ணலை. உங்கள் பிட்காயின் அட்ரஸை வந்து இதில் செட் பண்ணிக்கிங்க. நீங்கள் உங்கள் பிட்காயின் அட்ரஸை வந்து இதில் செட் பண்ணிவிட்டு உங்கள் ஆட்டோ உங்கள் நியூ இமெயில் அட்ரஸ் எதாவது மாற்றுற மாதிரி இருந்தால் உங்கள் பாஸ்வேர்ட் மாத்திர சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்கள் பிட்காயின் அட்ரஸை வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் பே அவுட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான மெம்பர்ஸ் மட்டும்தான் வந்து பே அவுட் எடுத்திருக்காங்க.
சரி, இதை பார்த்தீங்கன்னா நான் சொன்னது ஜஸ்ட் ஒன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாரி, நீங்கள் ஜஸ்ட் 2 டேஸ்லேயே நீங்கள் வந்து பேஓட் எடுக்கலாம். மினிமம் பேஓட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 சதவீதம் வந்து மினிமம் பேஓட் தராங்க. இதை நான் இதை சொல்ல உங்கள்கிட்ட மறந்துட்டேன், நான் 1 லட்சம் சதவீதம்னு நினச்சேன். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா மினிமம் பேஓட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 20,000 சதவீதம் நீங்கள் ஏர்ன் பண்ண உடனே வந்து நீங்கள் வந்து ஒரு பேஓட் எடுத்துக்கலாம். உங்கள் பிட்காயின் அட்ரஸை உடனே வந்து செட் பண்ணிக்கிங்க. உங்கள் பிட்காயின் அட்ரஸ் இந்த எடிட் அண்ட் செட் அப்படிங்கிறது இருக்குல்ல, அதை வந்து செட் பண்ணிக்கிங்க. பார்த்தீங்கன்னா 150 GHS பவருக்கு நமக்கு எப்போ 150 GHS பவரு, ஓகே, நீங்கள் 150 GHS பவர் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ 10 டேஸில் எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 37,000 கிடைக்கும். நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 7 டேஸில் வந்து நீங்கள் ஒரு பேஓட் எடுத்துடலாம். கண்டிப்பாக வந்து 7 டேஸ் இந்த வெப்சைட் ஒர்க் ஆச்சுன்னா நீங்கள் 20,000 சதவீதம் வந்து மினிமம் பேஓட் ஒன்று எடுத்துக்கலாம், கண்டிப்பாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதில் வந்து ட்ரை பண்ணுங்கள், அந்த வெப்சைட்டில் வந்து உடனே ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல ஒரு ஃபியூச்சர்ஸ் இருக்குது. மினிமம் வித்ட்ராவல்ட் இவங்க மினிமம் வித்ட்ராவல் டைம்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு பேஓட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்ஸ்டன்ட்டாக உங்களுக்கு பேஓட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டினியூஸாக மைனிங் ஆகிட்டே இருக்குது. லாஸ்ட்டாக பார்த்தப்ப 33 சதவீதம் இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 35 சதவீதம் இருக்குது. இது மூலமாக நமக்கு எர்னிங்ஸ் வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரிவ்யூ அப்படிங்கிற அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் நீங்கள் பண்ணுற மூலமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுற மூலமாக உங்களுக்கு சில கமிஷன்ஸ் சொல்லியிருக்காங்க. அவங்க எதாவது பவர் பை பண்ணாங்கன்னா, அதுலேருந்து உங்களுக்கு கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு எதுவும் குறிப்பிட்டு சொல்லவே இல்லை. சில கமிஷன்ஸ் கிடைக்கும் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கேன். இது என்னோடய ரெஃபரல் லிங்க்கு, என்னோடய ரெஃபரல் லிங்க் வந்து என்னோடய வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன். அது மூலமாக நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிங்க. யூசர் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஈஸியான வெப்சைட்டில் வந்து பேனர்ஸ் யூஸ் பண்ணுறவங்க, வெப்சைட் யூஸ் பண்ணுறவங்க பேனர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பை நீங்கள் பவர் பை பண்ணுற மாதிரியாக இருந்தால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பவர் பை பண்ணுற மாதிரியாக இருந்தால் நீங்கள் வந்து இல்லை பவர் பை பண்ணிக்கலாம். எவ்வளோ அமௌண்ட் மினிமம் டெபாசிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1 லாக் சதவீதம் வந்து மினிமம் டெபாசிட்டு, 400 GHS தான் மினிமம் வந்து பை பண்ண முடியும். பே வித் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸ், உங்கள் அக்கௌண்ட் ஏர்னிங்ஸில் கொடுத்து கூட நீங்கள் வந்து பவர் பை பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பிட்காயினை நீங்கள் சென்ட் பண்ணி உங்கள் அக்கௌண்ட் உங்கள் வேலட்லேருந்து சென்ட் பண்ணிக்கணும், உங்கள் பவர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் அப்டேட்டான வீடியோஸ்லாம் உங்களுக்காகவே காத்திருக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.